மக்களே, பஞ்சரத பவனி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்குகின்றது. அம்பாள் தேர் கூடி வருகின்ற மிகச் சிறந்த ஒரு காட்சியை பார்த்து கொண்டு மாசி மகாமகத்தை பற்றியும் நாங்கள் சிந்திக்கின்றோம். இந்த மகாமக திருவிழாவிலே இறைவன் வந்து நதி கன்னிகளுக்கு, நதி பெண்களுக்கு, கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி இவைகளெல்லாம் புண்ணிய நதிகளாகவும் புண்ணிய கன்னிகைகளாகவும் சொல்வார். அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு முறை சிவனிடம் கேட்டார்களாம், பெருமானே, அவரவர்கள் செய்த மக்கள் செய்த பாவத்தை எல்லாம் எங்களுடைய நதியாகிய எங்களிலே நீராடி அவர்கள் போக்கிக் கொள்கிறார். ஆகையினாலே அவர்கள் செய்த பாவ மூட்டைகள் எல்லாம் எம் மீது சுமக்கின்றன. நாங்கள் அதனை சுமக்கின்றோம். அப்பொழுது எங்களுக்கு என்ன கழுவாய்? நாங்கள் எதை பிராய்ச்சித்தமாக சொல்லுவது? எங்களுடைய இந்த பாவத்தை வந்து போக்குவது எப்படி என்று கேட்டார்கள். நியாயமான கேள்வியும் கூட. நாம் செய்த பாவத்தை நதிகளிலே சென்று நீராடுகிறோம், நீராடி அதனை விட்டு விடுகிறோம். அந்த நதிகள் அந்த பாவங்களை ஏற்கின்றன. அந்த பாவங்களில் இருந்த அந்த நதிகள் எப்படி விடுபடுவது? அப்படி கேட்ட உடனே பெருமான் சொன்னாராம், கன்னிகைகளை அஞ்சாதீர்கள். நீங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுகின்ற இந்த மகாமகத்திலே அந்த கும்பகோணத்திற்கு சென்று அங்கு ஒரு மகாமக குளம் என்று ஒன்று இருக்கும். அதிலே உங்களுடைய நதிகள், நதிகளினுடைய நீர்கள், புண்ணிய நதிகளினுடைய நீர்கள் எல்லாம் அங்கு வந்து கூடும். அவர்கள் வந்து அந்த குளத்திலே சேரும். அதிலே நீங்கள் நீராடினால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் விடுபடும், உங்களுடைய பாவங்கள் கழுவாகையாம் என்று சொன்ன உடனே அந்த நதி பெண்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த ஆச்சரியமும் கொண்டு அவர்கள் மகாமகன் குளத்திலே நீராடி, மகாமக குளம்னு சொல்லியே ஒரு குளம் இருக்கு கும்பகோணத்தில், அந்த குளத்திலே நீராடுவதனாலே அந்த செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த நதி பெண்களுக்கும் நதி கன்னியர்களுக்கும் நீங்கியதாக புராண வரலாறு. ஆகையினாலே தான் அந்த சப்த நதிகளும் கொத்து கூடுகின்ற நேரமாகிய இந்த மகாமக திருநாளிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற மகாமக திருநாளிலே நீராடினால் எல்லா புண்ணியங்களும் நமக்கு சேரும், பண்ணிய பாவங்கள் விலகும். ஆகையினாலே தான் பாவங்கள் விலகின உடனே இன்னொரு பாவம் செய்யக்கூடாது. பாவம் விலகின உடனே இன்னொரு பாவத்துக்கு நாங்கள் அடிக்கால் நாட்டக்கூடாது. பாவங்களே செய்யாமல் வாழ்க்கைகளே வாழ வேண்டும் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் பாவங்களை விலக்கக்கூடிய, பாவங்களை நீக்கக்கூடிய இந்த மகாமகத்தினுடைய சிறப்பு பெரியவர்களினாலே கூறப்படுகின்றது. நீங்கள் கேட்கலாம், அம்மா இந்த ஒலிவாங்கியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே மகாமக சிறப்பு, உங்கள் வாயில் மட்டும்தானா இது? இதற்கு ஏதாவது சான்று உண்டா, ஆதாரம் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம் அல்லவா? நாங்களே எங்கள் மனம் போனபடி நாங்கள் சொல்லவில்லை. இதெல்லாம் புராண ஆதாரங்கள் இருக்கின்றன. கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் மகாதேவன் என்பவர் ஒரு சிறந்த பேராசிரியர், பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தவர். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இந்த மகாமக சிறப்பை பற்றி. அவர் வந்து அறிவியல் பூரம் ஆதாரமாக வரார். இப்போதைக்கு எல்லாமே நாங்கள் அறிவியல் சூடம் ஏற்றுறோமா, அது ஏற்றத்துக்காக திருநீர் பூசுகிறோமா, ஏன் சந்தனம் போட்டு வைக்கிறோமா, எதற்காக குங்குமம் வைக்கிறோமா, எதற்காக, இதெல்லாம் அறிவியல் காரணம் என்று குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். இல்லை என்று சொன்னால் நாங்களெல்லாம் புராணத்தை நம்பிடும், இப்படி தான் செய்யணும்னா அப்படி செய்வோம். எங்கள் முன்னோர்கள் சொன்ன வழியை, அவர்கள் காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் எங்கள் குழந்தைகள் அப்படியல்ல. ஏன், எதற்கு, ஏன் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் பல வினாக்கள் கேட்கின்றது. அதுதான் பகுத்தறிவுன்னு அவங்க நினைக்கிறார். பெரியவர்கள் காட்டிய பாதையிலே ஏன் என்ன என்று கேட்காமல் செல்லுவதும் ஒரு பகுத்தறிவு தான், அந்த நம்பிக்கைகள். அப்படி அந்த மகாமக குளத்தினுடைய ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆராய்ச்சியை அவர் செய்தார் திருவாளர் மகாதேவ் பேராசிரியர். அப்படி அவர் செய்தபொழுது அவர் சொன்னார், இந்த மகாமக குளத்துக்குள்ளே 12 பிரிவுகளாக இருக்கு. அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, ஒரு கோடு போட்டு அதை பிரிக்கலை. மானசீகமாக 12 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். அது 12ம் என்ன, 12 ராசிகள். மேஷத்திலேருந்து மீனம் உடைய
உள்ள 12 ராசிகளும் அந்த குலத்திலே 12 ராசி கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த ராசி கட்டங்களிலே யார் யார் என்ன என்ன ராசியோ என்ன நட்சத்திரத்தில் உதித்தோம்னு நமக்கு தெரியும். நட்சத்திரமே தெரியாதவங்களை பற்றி கவலையே கிடையாது. அவங்க எப்படி வேண்டாலும் முழுகிக்கலாம், எங்கே வேண்டாலும் முழுகலாம். ஆனால் சாஸ்திர விதி அறிந்தவர்கள், நட்சத்திரமும் ராசியும் தெரிந்தவர்கள் அந்த ராசி கட்டத்திலே நீராடினால் முழுகினால் அவர்களுக்கு அந்த பலன் வந்து பல மடங்கு அதிகமாக பலன் கிடைக்கும். சாதாரணமாக போய் மகாமக குளத்தில் நீராடினாலே பாவங்கள் தொலைவும் பலன் கிடைக்கும். ஆனாலும் கூட இந்த ராசி அறிந்து நட்சத்திரம் அறிந்து அந்த ராசி கட்டத்திலே நின்று நாங்கள் நீராடினால் பலன் இன்னும் 100 மடங்கு அதிகமாகும். ஆகையினாலே பெரியவர்கள் அதனை அறிவு பூர்வமாக விளக்கினார்கள். அதற்கு வந்து அவர்கள் சாட்சியோட புராண ஆதாரபூர்வமாக அவர்கள் சொன்னார்கள். 2 புராணங்கள் அதனுடைய பெருமையை எடுத்து சொல்லுகின்றன. மகாமகத்தினுடைய பெருமையை 1 பிரம்மாண்ட புராணம், 2 பவிஷ்யோத்திர புராணம். 18 புராணங்கள் இருக்கிறார் வியாசர் செய்தது 18 புராணங்கள். அதில் பவிஷ்யோத்திர புராணமும் பிரம்மாண்ட புராணமும் இந்த மகாமகத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லுது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சூரியனுடைய குருவுக்கே ஆண்டளப்பான்னு ஒரு பேர் உண்டு. குருங்கிறது வந்து பிரகஸ்பதினா அறிவில் சிறந்தவர், தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியராக வழிகாட்டியாக இருந்தவர் குரு பகவான். அதனால்தான் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த குருவாரம் என்று சொல்லி அன்று மௌனமாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த தட்சிணாமூர்த்திக்கு உரிய நாளாக கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்றகேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் பக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொல் சித்திரம்படதரோ யுவா சிஷ்யக யுவா குரு விருத்தா சிஷ்யக. ஒரு இளைஞன் குருவாக இருக்கிறான், விருத்தர்கள் கிழவர்கள் எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் 4 சிஷ்யர்கள் ஆகியது. அவதான் சனகர் சனந்தனர் சனாதனர் சனகர். அது 4 பேரும் நிறந்த ஆண்டு உடையவர்கள், மூப்பும் நிறையும் உடையவர்கள். அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஆச்சாரிய புருஷன் எப்படி இருக்கான், யவ்வனமாக இருக்கிறான், யுவனாக இருக்கான். ஆனால் உலகத்தில் அப்படி இல்லையே. ஆசிரியன் மூத்தவனாக இருப்பான், சிஷ்யன் இளைஞனாக இருப்பான். ஆனால் இங்கே அப்படியே மாறி இருக்கு. அதுதான் சித்திரம் வளர்கிற ஒரு மூலையா. சித்திரம்னா ஆச்சரியம். எங்கேயானும் ஆசிரியர் வந்து சின்னவனாகவும் சீடர்கள் வயதானவர்களாகவும் இருப்பார்களா? இல்லை, அதுதான் ஆச்சரியம். சித்திரம் வளது, சித்திரங்கிறது வந்து வரைந்த சித்திரம் அல்ல. சித்திரம்னா ஆச்சரியம் என்பதும் வடமொழியில் உள்ள. அதனால அவர்களுக்கு அந்த வந்த ஆச்சாரியான ஏதாவது எங்கள் மாதிரி இப்போ 3 மணி நேரம் விடாமல் நாங்கள் பேசுகிறோம், நானும் தயாளன். அது மாதிரி அவர் பேசவில்லை, விளக்கங்கள் கொடுக்கவில்லை, வியாக்ஞானங்கள் செய்யவில்லை. அவர் என்ன பண்ணார், மௌனம் வியாக்ஞானம். அவர் மௌனமாகவே இருந்தாராம். யார்? அந்த குரு. கல்லால மரத்தின் கீழே உள்ள அந்த குரு. இன்னும் கூட ஒன்று, இந்த கல்லால மரத்துக்கு என்ன சிறப்புன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆலமரமும் கல்லால மரமும் ஒன்றா? இல்லை, ரெண்டும் வெவ்வேறு. ஆலமரத்துக்கு விழுது உண்டு. ஆலம் விழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விழுதின் வழியாகத்தான் இன்னொரு மரம் மரம் முளைக்கும், அது விருத்தியாகும். இன்றைக்கி அடையாறு ஆலமரம்னு சொல்கிறோம். எவ்வளவு விழுதுகள் விட்டு எவ்வளவு மரங்கள் அதனுடைய தொகுப்பு பாருங்கள். விழுதுகளினாலே தன்னை வளர்த்து கொள்வது ஆலமரம். ஆனால் கல்லால மரத்துக்கு விழுதே கிடையாது. எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். திருகோணமலையில் இருக்குது. மட்டக்களப்பில் பிள்ளையார் கோவில், மாமாங்க பிள்ளையார் கோவில். மாமாங்க பிள்ளையார்னே பேர் பாருங்க, மாமாங்கன்னோட அது ஞாபகம் வரும். அந்த பிள்ளையருக்கே மாமாங்க பிள்ளை. இந்த மகாமகத்தை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். அந்த குளம் மகம் மாமாங்க குளம், அதுலேயே இந்த மகாமகத்தினுடைய சிறப்பு. அல்லால மரத்துக்கு விழுது கிடையாது. விழுது இல்லை இல்லாட்டா எந்த பிறவி இல்லை. சிம்பிளாக சொல்லு, விழுது இல்லை என்றால் பிறவி இல்லை. அதானே வேணும்.
வேண்டேன் பிறவி வேண்டேன் இரவாத இன்ப அன்பு வேண்டும் வேண்டுதான் பிறவாமை வேண்டும் மீண்டு பிறப்போட்டா அதுக்கு அப்புறம் எங்கன்னா அது இருந்தால் அந்த ஆள் அசையே கிடையாது பிறவியே வேண்டாம் அந்த பிறவி இல்லாத நிலைக்குத்தான் கல்லால மரத்தின் கீழே பெருமான் இருந்து மௌன உபதேசம் மௌனம் வியாக்கியானம் குரு மௌனமாக இருந்து சொல்றார் சிறர்களுக்கு புரிந்து விட்டதே அவர்களுக்கெல்லாம் ஐயம் நீங்கி விட்டதே தெளிந்து விட்டார்களே அதுதானே ஆச்சரியம் ஐயான ஒரு வகுப்பில் வாத்தியார் மௌனமாக இருந்து குழந்தைகளுக்கு விளக்குமா இன்னைக்கு பித்தகோரஸ் தேற்றம்ங்கிறத வந்து ஒரு 30 நாள் சேர்த்து கற்றுக்கத்துன்னு கத்தினாத்தான் அது கரும்பலகையில் எழுதி விளக்கினாத்தான் மாணவர்களுக்கு ஒரு காப்பங்கானே ஏறு 30 நாள் கத்தணும் வாத்தியார் தொண்டதேனி பெரிவோன்னு கத்தணும் கத்தினாத்தான் அவங்களுக்கு மண்டையில் ஏறும் ஆனால் இந்த குரு வந்து ஒன்றுமே பேசலை அப்படியே மௌனம் சின்முத்திரையோடு உட்காந்துருக்கேன் அந்த கட்ட விரலையும் ஆள்காட்டு விரலையும் சேர்த்து 3 விரலை தனியாக தள்ளிக்க ஒரு சின்முத்திரை எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சின்முத்திரைக்கு பொடின்னு கேட்பாங்க இந்த பொடி கேட்கறதுக்கு இப்படி தான் கேட்பாங்க அவங்கள்ட்ட மூக்கு பொடி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்லுகின்ற பொழுது இன்றைய தினத்தினுடைய மா ஆசி பகத்தினுடைய சிறப்பை சிந்திக்கின்ற பொழுது தகப்பன் சுவாமிக்கு முருகப்பெருமான் உபதேசித்த தினம் கூட மாசிபகம் என்று ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அதை விட பிரதானமாக எம்பெருமாட்டி பார்வதியாக தோன்றிய அந்த சங்கிலே தோன்றிய நாள் இன்று என்ற ஒரு கருத்து இங்கே எங்களுடைய சிந்தனைக்கு வருகிறது ஒரு முறை கங்கா நதியின் கிளையான ஜமுனை ஆற்றிலே அழகியதோர் தாமரைப்பூவின் மத்தியிலே நன்மை செழிப்பு வல்லமை புனிதம் என்று எல்லா விதமான யோகங்களும் நிறைய பெற்று ஒன்று கூடினார் போல தோன்றியது ஒரு வலம்புரி சங்கு ஜமுனை ஆற்றின் கரை வழி சென்ற தக்கன் என்ன செய்தானாம் அவன் தன்னுடைய முன்னால் செய்த தவ பயனினாலே அந்த வலம்புரி சங்கினை வியப்போடு தன்னுடைய கைகளிலே எடுத்தார் அந்த அழகிய சங்கானது உலகெங்கும் பேரொளியாகி அழகிய பெண் குழந்தையாக உருமாறியது தக்கன் அந்த சிசுவை தன்னுடைய மணியாட்டியினுடைய கைகளிலே கொடுத்து தாட்சாயினி என்று பெயரிட்டார் அகிலாண்ட நாயிகை ஆகிய பராபரை உலகை ரட்சித்து காக்கும் தெய்வீகமாக தெய்வமாக தாயாக பராசக்தியாக புவியிலே அவதரித்த நாள் இன்றைய தினம் என்பதை நாம் மீண்டும் நினைத்து பார்க்கிறோம் ஆம் இப்படியான மாசி மகா தினத்திலே தான் மாத்தளை ஸ்ரீ உத்துமாரி அம்பிகையினுடைய ஆலயத்திலே பஞ்சரத பவனியிலே எம்பிராட்டி பார்வதியாக அங்கே இந்தியாவிலே இருந்து வந்த பேச்சாளரும் அம்மா அவர்களுக்கு சொன்னது போல இலங்கையிலே பல்வேறு நாமங்களோடு திகழ்கின்ற இந்த மாத்தளை நாயகி இன்றைக்கு அற்புதமாக திருத்தேர் ஏறி வருகின்ற காட்சியை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறீர்கள் இப்போது ஒவ்வொரு தேர்களாக தங்களுடைய இருப்பிடத்திலே இருந்து புறப்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எம்பெருமான் காரியங்களை எல்லாம் முடிக்கின்ற விநாயகப் பெருமான் முன்னே செல்ல மற்ற ரதங்கள் ஒவ்வொன்றாக பின்தொடர்வதற்கு ஆயத்தமாக இருப்பதை இங்கு பார்க்கின்றோம் பெருந்தான மக்கள் கோயிலின் வெளிவீதியிலும் வீதி ஓரங்களிலும் சாறு சாரியாக நின்று கொண்டு எம்பெருமாட்டியினுடைய இந்த பஞ்ச ரத பவனியை இந்த ஆண்டு பார்த்து அழித்து விடுவோம் இந்த ஆண்டு பார்த்து எங்களுடைய பாவங்களை வினைகளை அகங்காரங்களை மமாகாரங்களை எல்லாம் சங்காரம் செய்து விடுவோம் என்ற எதிர்பார்ப்போடு வீதி மருங்கிலும் மக்கள் பெருங்கூட்டமாக நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியான அற்புதமான நாளிலே நான் ஏலவே சொன்னது போல இந்த பஞ்ச ரத பவனி என்ற அந்த சம்பிரதாயத்தை அந்த பண்பாட்டை அந்த கலாச்சாரத்தை
இன்றைக்கு பல ஆலயங்களிலே சில ஆலயங்களிலே இலங்கையிலே பஞ்சரத பவனி பேடப்பட்டு வந்த போதும் அந்த கலாச்சாரத்தை 1927களிலே இந்த ஆலயத்திலே தேர் பவனி இடம்பெற்றாலும் பின்னர் புத்தேர் பவனியாக வந்து பிறகு பஞ்சரத பவனியாக வந்து 83ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அற்புதமான பஞ்சரத பவனி நடந்து வருவதை நினைத்து நாமெல்லாம் பெருமைப்படுகின்றோம். அப்படியாக மாத்தளி உத்துபாரி அம்மன் இன்றைக்கு திருவிழா காள்கின்றாள். அற்புதமான நாள் இந்த மாசம் தட்சாயினி என்ற பெயரிலே இருந்த தக்கன் மகள் பார்வதியாக மீண்டும் பிறந்து எம் அரணுக்கு மாற கூடியதை இன்றைய தினம் அந்த அற்புதமான புராண செய்தியை கூட இன்றைய தினம் சொல்கிறது. இதை தவிர மாத்தளையினுடைய அற்புதங்களை எல்லாம் நாம் மீண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். மலையகத்தின் வடதேசையின் பெருவாயில் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்தளை பதியிலே ஆலயத்தினுடைய பெருவாயிலை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேருடைய தத்துவத்திற்கு சிறந்த நேரத்தில் நான் அம்மாவும் உங்களோடு சிந்திக்கலாம் என்று நிற்கின்றோம். ஆகவே மலையகத்தின் வடதிசை பெருவாயில் என்று மாற்று எல்லை என்றார்கள், மா தலை என்றார்கள். இப்படியெல்லாம் சொல்லப்படுகின்ற பன்னாகம பன்னாகம் என்று அழைக்கப்பட்ட பழம்பெரும் அரிய நாமத்தை கொண்ட இந்த தேவியினுடைய பஞ்சரத பவனி நாம் தேடியுன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கோடிவரம் தந்தருள்வாய் என்று பாரதி பாடியது போல தேடி தேடி வந்திருக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காக அந்த பல் நாகம் அம்மா அவர்கள் அந்த பாம்பு வழிபாட்டை பற்றி சொன்னார்கள். நாக வழிபாடு இயக்கர் நாகர் என்று இலங்கையினுடைய பூர்வீக குடிகளுடைய வழிபாட்டு பாரம்பரியத்திலே இந்த நாடு திகழ்ந்திருக்கிறது. குறிஞ்சி முல்லை மருதம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா விதமான பண்பாடுகளும் நிறைந்தது இந்த மாத்தளைக்கு ஒரு பெரிய சிறப்பாக இங்கே இன்னும் சொற்ப நேரத்திலே நீங்கள் வீதியோரம் இந்த மகாமாரி தாயினுடைய இந்த பஞ்சரதங்களும் உட்பட பஞ்சரதங்களும் வருகின்ற பொழுது இந்த அழகிய நகரத்தை பார்க்கப் போகிறீர்கள். இயற்கையாகவே வளர்ந்திருக்கின்ற கமுகுகளை, இயற்கையாகவே வளர்ந்திருக்கின்ற செங்கனி வாழை மரங்களை, தேக்கு மரங்களை எல்லாம் காணப்போகிறீர்கள். சலசலத்து ஓடுகின்ற நதி ஓரத்திலே அம்பிகை தானே ஒரு ஜீவ நதியாக எங்களை எல்லாம் வாழ்வித்து கொண்டிருக்கின்ற அந்த பன்னாகத்து நாயகி பல் நாகம் என்று சொல்லப்படுகின்ற நாக வழிபாட்டுக்கிலே சிறந்த இந்த பதியிலே அம்பிகையினுடைய தோற்றத்தை பார்த்தால் தெரியும். அம்மா அப்போ சற்று முன்னர் அந்த பல் நாகம் என்பதற்கு இந்த அரவோடு அதாவது பாம்போடு தொடர்புடைய தெய்வங்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள். எம்பெருமான் சிவபெருமான் தாண்டவம் ஆடுகின்ற பொழுது தலையிலே ஒரு நாகம், தோளிலே ஒரு நாகம், கைகளிலே நாகங்கள். இவ்வாறு விநாயகப் பெருமான் அறையிலே நாகத்தை கட்டியிருப்பதை பார்க்கின்றோம். பாம்பிலே பள்ளி கொள்கின்ற பரந்தாமனை பார்க்கின்றோம். இந்த அடிப்படையிலே சைவ கலாச்சாரத்திலே இந்து வழிபாட்டு மரபிலே நாக வழிபாடு தொன்மையானது என்பதை மீண்டும் ஒருமுறை நாம் நினைப்பதற்கு இந்த பன்னாகம அல்லது பன்னாகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாத்தளை நாயகி இன்னும் சொற்ப நேரத்திலே வழிபெறுகின்ற இங்கே பவனி பெறுகின்ற பொழுது இந்த அழகு காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். பெரிய தேரனுடைய வடம் வடம் தொட்டு எடுப்பவர்கள் மோட்சத்திலே இடம் பெற்று விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வடம் தொட்டு எடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் பல புலவர்கள். இலங்கையைச் சேர்ந்த பெரியவர்கள் மாத்திரம் அல்ல, பெரியவர்கள் எல்லாம் இந்த வடந்தோட்டு விடுதலை பற்றி பாடல்களிலே பாடியிருக்கிறார்கள். தேர் என்பது சங்கார காரகராக இருக்கின்ற எம்பெருமான் என்ற அந்த நிலையை நாம் இன்னும் சொற்ப வேளையிலே பார்ப்போம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இப்போது மூன்றாவது தேரினையும் வெளியிலே இழுத்து வருவதற்கான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அம்பிகையினுடைய அலங்காரத்தை நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்லாயிரம் அடியார்கள் புடைசூட எம்பிராட்டியும் இதர தெய்வங்களும் பவனிக்கு ஆயத்தமாகி இருக்கின்ற அருட்காட்சியை தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிறீர்கள். இப்போது அம்பிகையினுடைய தேருக்கு அனைத்தாக ஆமாம் அம்பிகையினுடைய தேரினை எடுத்து வருவதற்காக அந்த வடத்தினை ஒருமுறையாவது கண்ணிலே ஒற்றி கொண்டு விடுவோம் என்ற அவரோடு அப்போது அம்மா அந்த தோளிலே சுமப்பதற்கு இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள்.
காட்டினாரோ அதே போல இப்போது படம் தொட்டு எடுத்து விடுவோம் முத்தியிலே இடம் பெறுவோம் என்ற பெரிய ஒரு நினைப்போடு நல்ல சிந்தனையோடு அடியார்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்பு என்னென்றால் அம்பிகையினுடைய அந்த திருத்தேரினை மங்கையர்கள் பெண்கள் அவர்கள் வயது வித்தியாசம் பார்க்காமல் பெண்கள் பெரும்பாலும் இந்த தேரினுடைய படத்தை தொட்டு இழுக்கிற காட்சியை நாம் பல்லாண்டு காலமாக இங்கே பார்த்து வருகின்றோம் அந்த பக்தி காட்சியை நீங்களும் இன்னும் ஒரு சுப்ப நேரத்திலே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது 1977லே இந்த ஆலயத்திலே அற்புதமான ஒரு தேரானது அமைக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம் பிறகு 83லே இருந்து 93 வரையும் அந்த பஞ்சரத பவனி நடைபெற்றதாக இல்லை அதற்கு பிறகு 5/3/1993 அந்த திகதியிலே புதியதோர் தேரை ஏற்பாடு செய்தார்கள் அம்மா காலையிலே கூட அந்த தேரினுடைய அழகான அந்த நிலையை எனக்கு காண்பித்து தன் தன்னுடைய கணவனாரும் இந்த நாட்டிலே இந்த மாத்தலையிலே வங்கியிலே கடமையாற்றுகின்ற அந்த காலகட்டத்திலே தான் கலாகேசரி ஆவண்ணா தம்புதுரை அவர்கள் இந்த அற்புதமான தேரை உருவாக்கி தந்தார் என்று சொல்லி பெருமைப்பட்ட அந்த 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 காட்சியை கூட நான் இப்போது பார்க்கின்றேன் இந்த தேரினுடைய உயரம் 29 அடி 6 அங்குலம் உயரமுடையதாக இருக்கிறது 4 பிரமாண்டமான சிலுகளையும் கொண்டு 128 பவளக்கால்களை கொண்ட 29 அடி 29.5 அடி உயரமான தேராக இதனை பார்க்கிறோம் மிகவும் அற்புதமான தேர் தம்பிதுரை அவர்கள் அவர் கலாசேரி கலாகேசரி என்று அழைக்கப்பட்டவர் கல்வி அதிகாரியாக யாழ்ப்பாணத்திலே கடமையாற்றியவர் அவருடைய கைவளத்தினாலே உருவான இந்த தேரானது இப்போது என்னும் சொற்ப நிலையத்திலே இந்த குட்டியில் இருந்து அவர்கள் கண்ணாங்கள் படம் தொட்டு எடுக்கப்பட்டு வருவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அங்கே 128 பவளக்கால்கள் என்று பார்த்தோம் 8 யாழிகள் 2 பெரிய பாரிய குதிரைகள் இதை தவிர 48 சிற்பங்களோ கலாகேசரி அவர்கள் தானா இந்த ஆலயத்தினுடைய அரங்காவல சபை தலைவராக இருந்த மாரிமுத்து செட்டியாருடைய காலத்திலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியோடு 100 அடி உயரமான பார் உயர்ந்த கோபுரத்தையும் கொண்ட இந்த தேரினுடைய இவ்வாண்டு பஞ்சரத பவனி மிக கோலாகலமாக பக்திபூர்வமாக ஒரு கலை விழாவாக ஒரு பெருந்திருவிழாவாக இந்திர லோகம் போல காட்சியளிக்கின்ற மாத்தளையிலே நடைபெறுகிறது என்ற செய்தியை இந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் தகவல் தர அருள்மொழி அரசி அவர்கள் இப்பொழுது முதல் தேர் விநாயக பெருமான் ஊர்ந்து வந்த தேரானது வெளியிலே வீதியிலே சென்று விட்டது அடுத்த தேராக சுப்பிரமணியர் ஊறுகின்ற தேர் அந்த நுழைவாசலுக்கு அண்மையிலே சென்று நின்று கொண்டு அது வெளியிலே செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது முதல் விநாயகர் தேர் சென்று அடுத்ததாக முருகப்பெருமானுடைய தேர் சிவரம்பாளுடைய தேர் நிலையை விட்டு கிளம்பி விட்டது 4வதாக முத்துமாரியம்மன் ஊறுகின்ற அந்த மிகப்பெரிய தேர் சித்திர தேரானது அசைந்து ஆடி அந்த பெருமாட்டியினுடைய எண்ணத்தின் போல அன்பர்களுக்கு அருள் பொழிவதற்காக அருள் கொடுப்பதற்காக வாரி வழங்குவதற்காக அது முந்திக் கொண்டு வருகிறது நிறைவாக சிவனேஸ்வரி என்று சொல்லுகிற சண்டிகேஸ்வரியினுடைய தேர் அம்பாளினுடைய சண்டிகேஸ்வரிக்கு வந்து வெறும் சண்டிகேஸ்வரி அல்ல சிவபெருமானுக்கு உள்ள சண்டிகேஸ்வரர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அண்டர்பிராணம் தொண்டர்தவக்கதிப்பன அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்டகலமும் உடுப்பரவும் சூடுவரவும் உனக்காக சண்டீசருமாம் பதம் தந்தோம் சிவபெருமான் உடுத்துகின்ற ஆடைகள் சூடுகின்ற மாலைகள் உண்கின்ற நிவேதனத்தை சண்டிகேஸ்வரருக்கு நிவேதனம் செய்வதுதான் வழக்கம் அவருக்கு வந்து வெறும் சண்டிகேஸ்வரர் வனி சண்டிகேஸ்வரர்னு பேர் அம்பாளினுடைய சண்டிகேஸ்வரர் இல்லை சண்டிகேஸ்வரி பெண்ணினுடைய உருவமாக இருக்கும் அவளுக்கு தாரிகா சண்டேஸ்வரி என்று பெயர் அந்த மந்திரங்களில் சொல்லுவார்கள் நீங்கள் கவனிக்கணும் கோவிலில் வந்து சண்டிகேஸ்வர பூஜையை செய்யும் பொழுது தாரிகா சண்டிகேஸ்வரி துவனி சண்டிகேஸ்வரர் விநாயகருடைய சண்டிகேஸ்வரருக்கு குப்த சண்டிகேஸ்வரர்
சூரியனுடைய சண்டிகேஸ்வரருக்கு தேஜோ சண்டிகேஸ்வரர் எவ்வளவு இல்ல முருகனுடைய சண்டிகேஸ்வரருக்கு சுபித்ர சண்டிகேஸ்வரர் சுபித்ர சண்டிகேஸ்வரர் தேஜோ சண்டிகேஸ்வரர் கும்ப சண்டிகேஸ்வரர் நாரிகா சண்டேஸ்வரி வனி சண்டேஸ்வரர் ஐந்து ஐந்து சண்டிகேஸ்வரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்தகந்த சண்டிகேஸ்வரர்களுக்கும் எந்த எந்த தெய்வத்துக்கு உரியதோ அந்தகந்த ஆயுதங்களை அவர்கள் வைத்திருப்பார் சிறப்பாக குழந்தைகள் ஆலயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு உடையவர்கள் ஆர்வம் உடையவர்கள் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு கோவிலையும் பூஜைகளை கவனித்து பார்த்தால் சில அற்புதமான விஷயங்கள் நமக்கு தெளிவாகும் இப்பொழுது இரண்டு தேர்கள் வீதியிலே இறங்கிவிட்டன மூன்றாவது தேராகிய சிவனம்பாளினுடைய தேரானது செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது அம்பாளினுடைய மகாமாரியினுடைய தேரானது நிலையத்தை விட்டு கிளம்பி விட்டது தாரிகா சண்டேஸ்வரி இவர்களையெல்லாம் கவனித்து கொண்டு அடியாருக்கு அடியாளாக இருந்து கொண்டு அவள் அந்த பூஜைகளை எல்லாம் நிறைவேற்றி பாதுகாவலாக அவள் வந்து கொண்டிருக்கின்றாள் இந்த ஐந்து சண்டிகேஸ்வர் ஐந்து தேர்களையும் நாங்கள் மிகச்சிறப்பாக பஞ்சரத பவனிகளை பார்க்கிறோம் இன்னும் ஒரு செய்தி தயாளன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த பாம்பை பற்றி சொன்னார்கள் பன்னாகம பதியை பற்றி சொன்னார்கள் இந்த பாம்பு என்று சொன்னால் சும்மா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சிவனுக்கு பாம்பு இருக்குது அம்பாளுக்கு பாம்பு இருக்குது திருமாலுக்கு பாம்பு இருக்குதுன்னு சொல்லுவதிலே மட்டும் இதில் ஏன் இந்த பாம்பு பாம்பு எங்களுக்கு எப்படி இது வழிபாடாக நாக வழிபாடு இயற்கை வழிபாடு நாகபூஷணி அம்மன் கோவில் இதெல்லாம் நாகத்தோடு ஒட்டியது ஏன் என்ன காரணம் பாம்பிற்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சம்பந்தம் உடலோடையே எங்கள் உடலோடையே ஒட்டிய மூலாதார சக்தியாக இருப்பது குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தியினுடைய வடிவமாக நமது பெரியவர்கள் எப்படி அந்த ஆற்றை கணக்கிட்டார்கள் பாம்பா மூடரை சுற்று வடிவம் உள்ள ஒரு பாம்பாக குண்டலினி சக்தியாக அந்த மூலாதாரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஆறு ஆதாரங்கள் இருக்கு அந்த ஆறு ஆதாரங்களிலே தொப்புளுக்கு கீழே உள்ள மூன்று அங்குலத்திற்கு கீழே உள்ள சக்தியாக அந்த மூலாதார சக்தியை குண்டலினி சக்தி குண்டலம்னா என்ன அப்படி வட்டமாக குண்டலம் போட்டு பாம்பு எப்போ அமுர்த்தாது பாம்பு நீட்டி நிமிர்ந்து படுக்காது பாம்பு குண்டலம் விட்டே அது வந்து அமைந்திருக்கின்ற ஒரு தன்மை உண்டு அதனால அதற்கு குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தி நமக்கு எதற்காக அந்த பாம்பு வடிவமாக வைத்தார் இந்த பாம்பை எல்லாம் தெய்வங்களுக்காக நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் அதுதான் ஆற்றல் கொடுக்கக்கூடிய மூலாதார சக்தி அதனால்தான் அது பிள்ளையாருக்கு விநாயகருக்கு உதரபந்தனமாக உதரபந்தனம்னா நான் வயிற்றை சுட்டி கட்டுகிற பெல்ட் போல அதுதான் கச்சையாக உதரபந்தனமாக இருக்கின்றது அந்த திருமாலுக்கு படுக்கையாக இருக்கிறது சிவனுக்கு ஆபரணமாக இருக்கிறது உமைக்கு சுண்டு விரலுக்கு போடக்கூடிய மோதிரமாக இருக்கிறார் அப்படியாக ஒவ்வொருவருக்கும் இந்த பாம்பே ஆபரணமாக இருப்பதற்கு காரணம் இந்த சக்தி என்பது ஒரு தொழிற்பாடு அந்த சக்தி எல்லாருக்கும் உறங்கி கொண்டு இருக்கு இப்போ நமக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்கு ஆனால் அந்த சக்தி நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா உறக்க நிலையிலே இருக்கு அது குண்டலம் இட்டுக்கொண்டு பாம்பு படுத்திருக்கே அதுபோல குண்டலினி சக்தியாக குண்டலம் விட்டு உறங்கி கொண்டிருக்கிற நிலையிலே ஆனால் யோகிகள் அகத்தியர் போன்ற யோகிகள் ரமணர் போன்ற மகாரிஷிகள் அவர்களுக்கெல்லாம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் அத்திரி போன்ற முனிவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சக்தியானது விழித்தெழுந்து மேலே ஒவ்வொரு ஆதாரமாக ஒற்றி வரும் கடைசியிலே உச்சந்தலையிலே உள்ள சகஸ்ராரத்திலே போய் சேரும் அப்படி சேரும் பொழுது மூலாதாரத்திலே தொப்புளுக்கு கீழே உள்ள சக்தி உச்சியிலே சகஸ்ராரத்திலே சென்று சேரும் பொழுதுதான் ஞானம் என்பது உதயமாகின்றது நமக்கு ஞானம் பிறப்பது போதம் பிறப்பது எப்படி என்றால் இந்த குண்டலினி சக்தியானது அந்த சகஸ்ராரத்துடன் சேர்ந்து சார வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த குண்டலினி சக்தியானது தொழிற்படுகின்றது தொழிற்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் உறக்க நிலையிலே தான் அந்த சக்தியானது எங்களுக்கு இருந்து எங்களுடைய ஆற்றல் வரிதாக கழிந்துவிடும் ஆகையினாலே அந்த ஆற்றல் தொழில்படுவதற்காக பெரியவர்கள்
அந்த யோக சக்தியினாலே தவம் செய்வதனாலே தியானம் செய்வதனாலே அந்த சக்திகள் வேலையும்புவதாக சொல்கிறார். இதுதான் அந்த பாம்பை பற்றிய ஒரு செய்தி நீங்கள் மனத்திலே கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்ததாக சொல்லுவது இந்த மகாமகத்தினுடைய சிறப்பு. இந்த இரண்டு புராணங்களும் மகாமகத்தை பற்றி பவிஷ்யோத்தர புராணமும் பிரம்மாண்ட புராணமும் பவிஷ்யோத்தர புராணமும் அந்த மகாமகத்தினுடைய சிறப்பு சொல்லுகின்றது. நான் முதலிலேயே சொன்னேன், குரு அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியராக வழிகாட்டியாக இருப்பவன் தான் பிரகஸ்பதி. அறிவிலே சிறந்த சாதாரணமாக ஒருத்தரை பார்த்து சொன்ன பெரிய பிரகஸ்பதியோ எனக்கு அறிவு சொல்ல வந்து விட்டாய், எனக்கு புத்தி சொல்ல வந்து விட்டாய், நீ பெரிய பிரகஸ்பதியோ என்று கேட்பார். அதற்கு என்ன பொருள்? அறிவிலே சிறந்தவன் பிரகஸ்பதி, தேவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவன் பிரகஸ்பதி. ஆகையினாலே தான் அந்த குருவிற்கு அவ்வளவு பெருமை. அந்த குரு பகவான் ஒவ்வொரு 12 ராசின்னு நான் முதலே சொன்னேன், இந்த மகாமக குளமே 12 ராசியாக இருக்கு, 12 ராசி கட்டங்களாக இருக்கு. அந்த 12 ராசியில் மேஷத்திலேருந்து மீனம் வரையிலும் உள்ள 12 ராசிகளில் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் இருப்பான். அடுத்த மீனத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரணும்னா குரு பெயர்ச்சின்னு நாங்கள் சொல்கிறோம். குரு பெயர்ச்சி காலம்னா குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி. சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் வரும்பொழுது தான் மாதம் பிறக்கிறது. மேஷ ராசி மேஷ மாதம் சித்திரை, ரிஷப ராசி வைகாசி மாதம். அதுபோல் சூரியன் ராசியிலிருந்து இடம் மாறும்பொழுது மாதங்கள் பிறக்கின்றன. குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு வந்து 12வது ராசியில் வரும்பொழுது மகாமகம் வந்து, இந்த மகாமகத்தினுடைய சிறப்பு அதுதான் குரு. அதனால்தான் குருவுக்கு ஆண்டளப்பான்னு இருக்கு. அதாவது வருஷத்தை வந்து ஒவ்வொரு ராசியாக வந்து அளக்கிறான், அதனால் அவனுக்கு ஆண்டளப்பான். மேலும் குரு பகவான் உச்சத்திலே இருந்தால் ஞான நல்ல அறிவுடையவர்களாக இருப்பார். வியாழக்கிழமைதோறும் குரு பகவான் அர்ச்சனை செய்தால், மஞ்சள் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் நல்ல புத்தி உள்ள குழந்தைகள் வருவார். அந்த குழந்தைகளுக்கு கல்வியிலே சிறக்கணும்னு சொன்னால் ஒரு காரியம், அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த தோத்திரத்தை சொல்லி அந்த பாடலை சொல்லி தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம். ஒன்று. ரெண்டாவது, கொண்டக்கடலைன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, வீட்டில் இருக்கே கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை உங்கள் குழந்தைகளுக்காகவான குளித்து ஆச்சாரத்தோட கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து சுண்டல் மாதிரி செய்து அந்த வியாழனுக்கு அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் வச்சு ஒரு மஞ்சள் புட்பத்தை போட்டு இந்த நான் முன்னால் சொன்னேனே துதி, அந்த அந்த துதியை சொல்லி கல்லாலின் முடையம் அந்த அதை நான் சொல்லலை, பரஞ்சோதி சொல்கிற திருப்பொழியாளர் அந்த துதியை சொல்லி குழந்தைகளுக்கு எழுதி கொடுக்கணும். பெற்றோர்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும், அப்போ தான் குழந்தைகள் புத்திசாலியாக வரும். இல்லைன்னா குழந்தைகள் எல்லாம் மக்கா தான். குழந்தைகளுடைய அறிவை திருச்சண்யப்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை அல்லவா? சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதுமா? அறிவை கொடுக்க வேண்டாமா? அந்த அறிவை கொடுக்கக்கூடிய வழிவகைகளை நீங்கள் வழிபாட்டின் மூலமாக அந்த குழந்தைகளை செய்ய வேண்டும். நீங்கள் மட்டும் கோவிலுக்கு போகிறீங்க, குழந்தைகளும் கோவிலுக்கே கூட்டி கொண்டு வருது. பல பல கோவில்களில் பாருங்க, எல்லாமே தலை நிறைத்த வயதானவர்கள் தான். அது வீட்டில் வேண்டாம்னு சொல்கிறவங்கள்லாம் கோவிலுக்குள்ள வந்து உட்காந்துருப்பாங்க, கோவிலுக்கு போகணும். ஆனால் நாங்கள் குழந்தைகளை ஆலயத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு செய்தி இப்பொழுது ஒரு இடைவெளி விளம்பரம் நகரத்திலே வான் உயர்ந்த கோபுரத்தோடு விழுக்கின்ற அற்புதமான பக்தி மிகுந்த ஆலயமாகிய ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை ஆலயத்தின் இரதோட்சவ பவனி தொடர்பான வர்ணனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏராளமான பக்தர்கள் மத்தியிலே திருத்தேர்கள் ஒவ்வொன்றாக தங்களுடைய தேர் முட்டி என்று சொல்வார்கள், அந்த இருப்பிடத்திலே இருந்து அடியார்களுடைய அன்பு ஆகிய நாரினாலே அந்த வடத்தினாலே கொடுக்கப்பட்ட அந்த ரதமானது அதனை வடந்தொட்டு இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள்.
ஏற்கனவே நாம் பார்த்தது போல அம்பிகையினுடைய வடத்தை தம்களுடைய கைகளினாலே தொட்டு விடுத்தால் மோட்சத்திலே இடம் பெறலாம் என்று காலங்காலமாக இருக்கின்ற அந்த நம்பிக்கையினாலோ என்னவோ பெருந்திருவிழா என்று சொல்லப்படுகின்ற ஆலயங்களிலே ஆண்டுக்கு ஒருமுறை தான் தேர்த்திருவிழா நடைபெறுகிறது. சங்காரகாரகனாக சங்காரகாரியாக எம்பிராட்டி இன்றைக்கு இந்த திருத்தேரிலே ஏறி வந்து எங்களை பற்றியிருக்கின்ற பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், அகங்காரம் அவகாரங்கள் தொலைய வேண்டும், அவற்றை சங்கரிக்க வேண்டும் என்ற தோரணையிலே அம்பிகை ஆடி அசைந்து வருகின்ற அற்புதமான காட்சியை இன்னும் ரெண்டொரு நிமிடங்களிலே பார்க்க போகிறீர்கள். ஆலயங்களிலே அபிஷேகம் பூஜை உபசாரம் வழிகளை போன்ற வழிகளினாலே எல்லாம் வழிபடுத்தினாலும் கூட இந்த பிரம்மோற்சவ நாளிலேதான் இறைவனை மகிழ்விக்கின்ற இந்த தேர் உற்சவம் மிகச்சிறப்பாக பேசப்படுவதை நாம் பொதுவாக அறிந்திருக்கின்றோம். ஆகவேதான் இந்த விரத உற்சவத்தை பிரிந்து விழாவிழா என்று பெரும்பாலும் சொல்வார். பிரம்ம உற்சவ காலத்திலே அந்த உபசாரங்களிலே எல்லாம் தலையாயது இந்த தேர் திருவிழா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், இந்த 16 வகை உபசாரங்களுக்கு மேலாக தேர் கொடியாலவட்டம் என்று இவற்றையெல்லாம் உபசாரமாக பார்க்கின்ற பொழுது இதனுடைய மரபு ரீதியான ஒரு பண்பை நாம் பார்க்கிறோம். பெரிய வீரன் ஒருவன் தேரேறி வருகிறார், அரசன் தேரேறி உலா வருகிறார், அதற்கான உபசாரங்களை இறைவனுடைய வீரதீர ஜெயங்களாக புகழ்ந்து ஓர்தலின் அடிப்படையிலே தான் இந்த தேர் உலா ஆலயங்களிலே நடைபெறுவதாக நாம் பார்க்கின்றோம். இறைவனுக்கு உகந்த இந்த தேர் திருவிழா மாத்தளை நகரிலே மிகவும் ரம்மியமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடைச்சூண்டிருக்க அம்பிகையும் இதர மூர்த்திகள் எல்லாம் பவனி வருகின்ற காட்சியை பார்ப்பதற்கு முதலிலே இங்கே மீளா அடியவரான ஒரு அன்பர், அவர் மாவட்டபுரத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்கின்ற ஒரு உந்துதல் உள்ள ஒரு நல்ல கவிஞர், இலங்கையிலே இருக்கின்ற ஆலயங்கள் தோறும் நடைபெறுகின்ற திருவிழா காலங்களிலே அந்த தெய்வத்தின் கருவறையிலே இருக்கின்ற தெய்வத்தின் மீது பாடல் பாடி தன்னுடைய பக்தியை புறப்படுத்துகின்ற அன்பர் மாவை சோமசுந்தரம் அவர்கள் இப்போது உங்களோடு ஒரு கவிதை பாடி அவர் உங்களை அந்த அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு பிடிச்சிருக்கிறார். ஓம் சக்தி. தங்க தேரிலே தேவி முத்துமாரி, அன்னையே தேவியே அருள் முத்துமாரியே, அலங்கார தேரேறி வர வேண்டும் தாயே, முத்தன முத்துமாரியே பஞ்சரத தேரேறி பவனி வர வேண்டும், மாலைக்குள் கீழ் விளையாடும் முத்துமாரியம்மா, மாத்தளை மாரியம்மா, மகிமை கொண்டதாயே எங்கள் குலமாரியே, பண்ணாகம் பதியமர் முத்துமாரியே, அல்லல் தீத்தருள்வாய் அவலைகள் வாழ்வி ஒளி கொடுப்பாயே, மாசிமக நாயகியே தேவி முத்து மாரியே, முத்தான இலங்கையில் அன்பு பொங்க வேண்டும் தாயே, அவனியில் ஓர்குளமாய் வாழகருள்வாயே, குன்றிலாடும் மணியே ஒளியே மரகதமே மாணிக்கமே, என் தாயே முத்தான முத்துமாரியே, முத்தான முத்துமாரியே, சரணம் சரணமம்மா சரணமம்மா, மாத்தளையில் மாசிமகத்தேரோட அன்பர் கூட்டம் வடம் பிடிக்க அன்னை வருகின்றாள், முத்துமாரி அம்மன் வருகின்றாள், தங்க தேரிலே சிவனுடன் முருகன் விநாயகன் புடைசூழ தேரேறி வருகின்றாள், அன்னை மாத்தளை முத்துமாரி
அன்னை தேரேறி வருகின்றாள் வடம் பிடிப்போம் அருள் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியும் ஆரா அன்பினால் பக்தியினால் உந்தப்பட்ட அடியவர் மாவை சோமசுந்தரம் அவர்கள் பக்தி பிரவாகத்தை அருமையான பாடல் மூலம் வெளிப்படுத்தியதை அன்பர்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று இருக்கின்றேன். உண்மையிலே தேர் என்பது அம்மா அவர்கள் காலையிலே குறிப்பிட்டது போல தேர் என்ற சொல்லிலேயே தேர்ந்து கொள் தெரிந்து கொள் அறிந்து கொள் என்று சொல்வார்கள். யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த யோக சுவாமிகள் தேரடா பாரடா ஓடடா என்றெல்லாம் சொல்லுவார்களாம். அவர்களுடைய உபதேச மந்திரங்களிலே மகா வாக்கியங்களிலே மிக முக்கியமான சும்மாயிரு ஒரு பொல்லாப்பும் இல்லை போன்ற மந்திரங்களோடு அந்த அவருடைய உபநிடதங்களோடு சேர்த்து பார்க்கக்கூடியதாக தேரடா ஆரடா ஒரு ஓடடா என்று சொல்வாராம். இந்த வகையிலே மிகவும் தத்துவார்த்தமான தேர் அந்த தேர் திருவிழா. அதனை நாம் வெறும் களியாட்டமாகவோ கொண்டாட்டமாகவோ கொள்ளாது அதற்கு உட்கருத்தாக இருக்கக்கூடிய பல விடயங்களை இன்று அம்மாவின் மூலமாகவும் இந்திய அம்மையார் மூலமாகவும் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கின்றோம். அற்புதமான கோயிலினுடைய காட்சியை மீண்டும் மீண்டும் உங்களுடைய கண்களுக்கு விருந்தாக தொலைக்காட்சி தந்து கொண்டிருப்பதனாலே நாம் பெருமைப்படுகின்றோம். இதோ நீண்டு நிமிந்து நடுது என்ற தேர் அம்பிகையினுடைய தேரானது இருப்பிடத்தை விட்டு அகல்வதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேர்கள் காண்கிறீர்கள், வடத்தினை தொட்டு தங்களுடைய இடம் பறிபோகி போய்விடக்கூடாது என்பதற்காக காலையிலே இருந்து வடத்திலே கையை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெண்களையும் ஆண்களையும் விருத்தர்களையும் இளைஞர்களையும் பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு ஆர்வம். இந்த பின்னணியிலே தான் திருமூலர் பெருமான் தேரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார், அப்பனி சந்தனர் செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள். உண்மையாகவே நாம் வெளித்தோற்றத்திலே முப்புறங்களை எரித்த பரமசிவனார் திருத்தேரறி எப்படி வந்தார், தன்னுடைய புன்னகையினாலேயே காரகாட்சன் விமலாட்சன் வித்யுன்மாலி என்று சொல்லப்படுகின்ற இரும்புக்கோட்டை தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டைகளை எரித்தார் என்ற சம்பவத்தை புராண சம்பவங்களை சொன்னாலும் அதை எல்லாவற்றையும் எடுத்து சாடுகின்ற சைவ சித்தாந்தம் என்ற ஒரு சொல்லையே தன்னுடைய திருமூல மந்திரத்திலே சேர்த்த பத்தாம் திருமுறை ஆசிரியர் திருமூலர் பிரான் 3000 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து ஞானத்தினாலே அம்மா அவர்கள் சொன்ன குண்டலினி சக்தி அந்த சக்தியின் ஊடாக ஆச்சாரம் பெருக்கி ஆண்டவரை சித்தாகாசத்திலே தரிசித்த அந்த பெருமான் அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள் என்று ஒரு சாடுதல் சாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் மீண்டும் சொல்லுகிறார், முப்புறமாவது மும்மல காரியம் ஆணவம் கண்மம் மாயை என்பவைதான் இந்த மூன்று விதமான அசுரர்களாக சித்திரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்வதன் மூலமாக அப்புறம் இதமை ஆர் அறிவாரே என்று சொல்லி அந்த பேச்சிறந்த அந்த தத்துவத்தை நாம் இன்றைய தினம் நிறுத்தி பார்க்கின்றோம். உடலாகிய தேரிலும் எங்களுடைய இறைவி வீற்றிருக்கிறாள், அவள் எம்மை வழிபட்டு எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறாள் என்ற நம்பிக்கையினாலே தானே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இருக்கிறது. தேருக்கு உயிராகி இறைவன் இருப்பது ஒவ்வொருவருடைய உடல் கடந்து உள்ளேயும் இருப்பார் என்ற காரணத்தினாலே தானே அவர் கடவுள் என்று பேசப்பட்டார். அப்போது இந்த சிந்தனையின் அடிப்படையிலே உலகாகிய தேருக்கு உயிராக இறைவன் இருப்பது போல நம் ஒவ்வொருவர் உடலிலும் உயிராக அந்தர்யாமியாக இருந்து பெரிய சைவ சித்தாந்தம் அதை பற்றியெல்லாம் அம்மா அவர்கள் விரிவாக விளக்குவார் என்ற அந்த செய்தியை சொல்லி உயிராக இருக்கின்ற அந்த இறைவன் இன்றைக்கு எங்களை எங்களுடைய வாழ்க்கை ஓடுவதற்காக எங்களுடைய பாவத்தை ஓட்டுவதற்காக திருத்தேறி வருவதற்கு ஆயத்தமாகிறாள். 5 கோஷங்களிலும் வசப்பட்டுள்ள ஆன்மா இயங்கும் நிலை வருவதுதான் உண்மையாக தேரோட்டத்தினுடைய தத்துவம் என்று சான்றோர்கள் பேசியிருக்கிறார்கள். தேர் என்ற வினைச்சொல்லானது முன்னர் நாம் பார்த்தது போல தெரிந்து கொள்
தேர்ந்துகொள் தெரிவு செய்துகொள் ஆராய்ந்துகொள் அறிந்துகொள் சிந்தித்துகொள் என்றெல்லாம் பல்லவிதமான பொருள்களிலே அந்த வினைச்சொல்லானது இங்கே தேர் என்ற பெயர் சொல்லாக மருவி அதன் உள்ளே இருக்கின்ற அருமையான தத்துவங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் இந்த நேரத்திலேயாவது அம்மா அவர்கள் சொன்னது போல இதை வரும் வர்ணனைகளாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த காட்சிகளை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அதற்கு மேலாக நாங்கள் என்னதைத்தான் சொல்ல முடியும் ஆக அதன் பின்னணியிலே இருக்கின்ற அற்புதமான தத்துவங்களை வாழ்வியல் கருத்துக்களை அம்மா போன்றவர்கள்தான் இன்றைக்கு இந்த பொருத்தமான நாளிலே இந்த ஒரு நாளை எங்களுடைய தவ பொழுதாக நாம் கழிக்க வேண்டும் பாருங்கள் அதற்கு அம்மா அவர்கள் சொன்னது போல இலங்கை தேசிய வானொலியாகிய இந்த நேத்ராவுக்கு போன்றவர்கள் கூட நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அடியவர்களாகிய நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் தேரிலே வருகின்ற அந்த நாயகியை நேரிலே பார்ப்பது போல நீங்கள் வர வேண்டாம் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள் அங்கே அம்மா அவர்கள் சொன்னார்கள் அங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தருளியன் இருக்கிறேன் அதை அப்பொழுது அந்த நிலையிலே தான் எங்கள் இல்லங்கள் தோறும் அம்பிகை எழுந்தருளி வருகிறாள் என்ற முனைப்போடு என்ற நினைப்போடு நாம் இப்போது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடியவர்களாகி நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது வடந்தொட்டு அந்த அற்புதமான தேர் அடியார்களினாலே இழுத்து வர இந்த பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற பெருந்தேர் திருவிழா இப்போது கோலாகலமாக ஆரம்பித்திருக்கிறது இடையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மலையகத்தினுடைய கலாச்சாரம் மாத்திரமல்ல இலங்கையினுடைய கலாச்சாரத்தை பரவசாற்றுகின்ற தமிழர்களுடைய கிராமிய பண்பாடுகளை எல்லாம் கலை கலாச்சாரங்களை எல்லாம் தெரியப்படுகின்ற கம்போடி கம்பாட்டம் சிலம்பாட்டம் போன்றவற்றை கூட இடையிலே நீங்கள் தரிசித்திருக்கிறீர்கள் ஏலவே கூறியது போல முருகனுக்குரிய அந்த காவடியாட்டம் காவு தடி ஆட்டம் இங்கே அம்பிகைக்கும் பொருத்தமாக காணப்படுவதை பார்க்கின்றோம் பஜனைக்காரர்கள் இருக்கிறார்கள் இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தொலைக்காட்சியிலே அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் பக்தி மீதுர அன்பு மீதுர அம்பிகையினுடைய அந்த திரு நறுமணத்திலே ஊறி எத்தனையோ பெண்ணடியார்களும் ஆணடியார்களும் அம்மா அவர்கள் சொன்னது போல பாம்பு ஆடுவது போல நீங்கள் இன்னும் சற்று நேரத்திலே பார்ப்பீர்கள் அந்த வீதி தோறும் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் ஒரு பத்தி பித்தினாலே தாமும் ஆடி கழித்து எம்பெருமாட்டியை வரவேற்கின்ற ஒரு பாங்கினை இன்னும் சொற்ப நேரத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக மரத்தினாலே செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அங்கே நான் ஏலவே குறிப்பிட்டது போல 50 கிட்டத்தட்ட உள்ள அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்ட அற்புதமான தேர் இப்போது இந்த ஆண்டு மன்மத வருடத்திலே நல்லாட்சி நடைபெறுகின்ற இந்த நன்ன நாளிலே மாத்தளை ஊர்பதியை நோக்கி எங்களை எல்லாம் தேடி வர காத்திருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் மகிழ்வோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தற்காலிகமான இந்த கேவைகள் தற்காலிகமாக இங்கே சேலைகள் கட்டி வீதிதோறும் அலங்காரம் செய்திருக்கிறார்கள் மாவிலை தோரணங்களினாலே நீங்கள் இந்த தேர் புறப்பட்டு நகரத்தின் சகல இடங்களிலும் செல்லுகின்ற பொழுது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு நகரமே ஒரு இந்திர லோகம் போல காட்சியளிப்பதை நாம் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும் இலை கொலைகளினாலே ஏற்கனவே நாம் பார்த்தது போல வாழைகள் கமுகுகள் எத்தனை 1000 கமுகுகள் இங்கே தெரு வீதிகளிலே தங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களுக்கு முன்னாலே தங்களுடைய இல்லங்களுக்கு முன்னாலே கட்டி அழகுபடுத்தி எம்பிராட்டியே வருவாய் எங்களுடைய குறைகள் எல்லாம் நீக்குவாய் என்ற தோரணையிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் முத்துச்சுடர் வானொலியில் வான்வெளியில் முழு நிலவு ஒளிபடைக்க சித்திரம்போல் பாவையர்கள் கை சித்திரத்தேர் வடம்புடிக்க பக்தர்கள் இசைபாட பஞ்சரதம் அசந்து வர காத்தருளும் அரியம்மன் கனக மணி தேரேறி என்று வருகின்ற இந்த காட்சியினுடைய அழகு சொல்லி சொல்லி மாளாது அதற்கு வார்த்தைகள் இல்லை 4000 கண் படைத்திலனே இந்த நான்முகனே என்று குறிப்பிடுவது போல அம்பிகையின் உள்ளே அம்மா அடிக்கடி சொல்லுவார் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வெள்ளி ஆயிரம் கண்ணுடைய அந்த நாயகி இன்றைக்கு அழகு வரிதியாக அழகு தேரேறி வருகின்ற காட்சியை பற்றி மேலும் அம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த வர்ணனையிலே ஈடுபடுவதை கேட்டு அனுபவிப்போம் பயன்பெறுவோம் வசந்தா அம்மா அவர்கள் தேர் மனித நாகரிகத்தினுடைய ஒரு உச்சம் மனித நாகரிக வரலாற்றிலே தேர்
பல்வேறு நோக்கங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே அரசர்களும் பிரபுக்களும் ஊர்ந்து வருவதற்காக, அவர்கள் ஏறி வருவதற்காக. இப்பொழுது எப்படி கார் பயன்படுகிறதோ அதுபோல அந்த காலத்திலே தேர் பயன்பட்டது. தேரிலே தான் மன்னர்கள் பவனி வருவார்கள். இதை மனுநீதி சோழனுடைய வரலாற்றிலே சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக சொல்வார். வீதி விடங்கன் தேரிலே வருகிறான். ஆனால் அந்த காலத்திலே ஒரு நகர அமைப்பு, அரசர்களுக்காக ஒரு வீதி, அந்தணர்களுக்காக ஒரு வீதி என்று ஒவ்வொரு வீதிகளாக வகுத்து வைத்தார்கள். யார் யாருக்கு எந்தெந்த வீதிகளோ அதுபோல அந்தகந்த வீதிகளிலே வந்து கடமைகளை ஆற்றுவார்கள் என்று நாங்கள் காண்கின்றோம். மனுநீதி சோழனுடைய வரலாற்றிலே வீதி விடங்கன் தேரூர்ந்து வருகிறான். அது அரசுலாம் தேர்வும், அரசுகள் அரசர்கள் வருகின்ற வீதி. அந்த வந்த வீதியிலே உங்களுக்கு கதை தெரியும். கதை சொல்வதற்கு நான் வரவில்லை. அதிலே உள்ள கருத்து என்ன? அந்த வீதியிலே வரும்பொழுது ஒரு இளைய ஆண் கன்று துள்ளி ஓடி வந்து தேர் சில்லிலே அகப்பட்டு இறந்து விட்டது. தாய் கன்று அதனுடைய செய்தியை வந்து மன்னவனுக்கு, மனுநீதி சோழனுக்கு சொல்வதற்காக தன்னுடைய கொம்பினாலே அவனுடைய ஆராய்ச்சி மணியை அடித்தது. மன்னவனுக்கு அது அந்த பசுவுக்கும் ஒரு நீதியை கொடுக்க வேண்டும். அந்த பசு என்பது ஒரு சாதாரண விலங்கு என்று அவன் நினைக்கவில்லை. அது தனக்கு அறிவுறுத்த வந்த ஒரு மனிதன் என்று நினைத்தான். அப்படி அந்த நீதியை அறிவுறுத்துவதற்காக வந்த அந்த பசுவிற்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக வீதி விடங்கனை தேர் வீதியிலே கிடத்தி தான் அந்த தேரை ஊர்ந்தான். அதைத்தான் சேக்கிழார் சொல்ல, அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ தான். அரசாட்சின்னு சொன்னால் அது மணிமகுடம் அல்ல, அது முள்மகுடம். ஒரு அரசனாக இருந்து ஆட்சி செய்து பார்த்தால்தான் அதனுடைய வேதனை தெரியும். அதுபோல ஒரு ஆண் கன்றுக்கு நீதி வழங்கியவன் மனுநீதி சோழன். அப்படி அரசர்கள் வீதி வலம் வருவதற்காக தேரை படைத்திருந்தார்கள், தேரை செய்திருந்தார்கள். இதை நாங்கள் வந்து இன்னைக்கு மகாபலிபுரத்தில் பார்க்கலாம். பஞ்சபாண்டவர்கள் ரதங்கள் என்று சொல்லியே கல் தேர்களாக இருக்கின்றன. இந்த வீதி விடங்கன் வந்த தேர் இன்றும் திருவாரூரிலே கல் தேராகவே இருக்கிறது, கல் தேராக காட்சி கொடுக்கிறது. அது வீதி விடங்கன் ஊறி வந்த தேர். ஆகையினாலே இந்த தேர் என்பது அரசர்கள் தங்களுடைய வாகனங்களாக பயன்படுத்தினார்கள் என்ற செய்தி தெரிகிறது. இன்னும் ஒன்று, சுமேரிய அசீரிய நாகரிகங்களிலே தேர் வந்து ஒரு போர்ப்படையாக பயன்பட்டது. இப்போ நாலு வகையான படைகள் என்று சொல்வார்கள் இல்லையா, அக்காலாட்படை, ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லி நால் வகை படைகள், காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை என்று சொல்லுகிற அந்த முறையிலே நாங்கள் பார்க்கும்பொழுது தேர்ப்படை, அந்த தேர்ப்படையை படைகளாக இருந்தது. சுமேரிய அசீரிய நாகரிகங்களிலே தேர் வந்து ஒரு போருக்காக பயன்பட்டது, அது ஒரு ஊர்தியாக பயன்பட்டது. வேதங்களிலே பார்க்கும் பொழுது ரிக்வேதம் தேரை பற்றி சொல்லுகிறது. வேதங்களிலே ரிக்வேதம் தேரினை பற்றி சொல்லுகிறது. குறிப்பாக சூரியன், இந்திரன், சோமன், அக்னி, மருத்து முதலிய தெய்வங்களை பற்றி, அவர்கள் ஊர்ந்த ரதங்களை பற்றியும், அந்த தேரினுடைய அழகை பற்றியும் வடிவை பற்றியும், அந்த ரதமானது ஊர்ந்து வருகின்ற தன்மைகளை பற்றியும் எங்களுக்கு அந்த வேதமானது சொல்லுகின்றது. இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு ரதம், அந்தந்த தெய்வங்கள் ஊறுவதற்காகவும் ஒரு ரதங்களை அமைத்தார். பிரம்மனுடைய ரதத்திற்கு வைராஜம்னு பேர். வைராஜம் என்றால் அது பிரம்மன் ஊறுகின்ற ரதம். குபேரனுக்கு ஒரு தனி ரதம், அதுக்கு புஷ்பகம், புஷ்பக விமானம்னு சொல்லி நம்ம வரலாற்றில் கதைகளில் இதிகாசங்களில் படிக்கிறோம். குபேரனுடைய ரதத்திற்கு புஷ்பகம் என்று பெயர். சிவனுடைய ரதத்திற்கு கைலாசம்னு பேர். அவன் இருக்கின்ற இடமும் கைலாசம்தான், அவன் ஊர்ந்து வருகின்ற தேரின் பெயரும் கைலாசம்தான்.
சிவனுடைய ரதத்திற்கு கைலாசம்னு பேர். வருணன் ஊர்ந்து வருகிற ரதத்திற்கு மாணிக்கம்னு பேர். இந்திரனுடைய ரதத்திற்கு திருவிஷ்டபம்னு பேர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பிரம்மனுடைய ரதம் வைராஜம், குபேரனுடையது புஷ்பகம், சிவனுடையது கைலாசம், வருணனுடையது மாணிக்கம், இந்திரனுடையது திருவிஷ்டம். இது இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ரதங்களை ஆகமங்கள் சொல்லுகின்றன. காமிக ஆகமம் என்ற ஆகமம் தேரை பற்றி விரிவாகவே சொல்லுகின்றது. இந்த தேரினுடைய அமைப்பு இதை பார்த்து இந்த தேரை செய்தார்கள் என்றால், கோவிலினுடைய கருவறை மூல மூலஸ்தானம்னு சொல்லுகிறோம், அந்த மூல கோயில் எப்படி இருக்கின்றதோ அதுபோலத்தான் தேர்களை அமைத்தார். அந்த மூல கோவில் வந்து என்ன அமைப்பில் சதுர வடிவமாக இருக்கும், எண்கோண வடிவமாக இருக்கும், வட்ட வடிவமாக இருக்கும். இப்படியாக அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய அமைப்பு இருந்தது. அப்படி சதுரமாக இருப்பதற்கு நாகரம்னு சொல்றது. எண்கோணமாக இருக்கின்ற கருவறை அமைப்பிற்கு திராவிடம் என்று சொல்வது, வட்ட வடிவமாக அமைந்திருக்கின்ற அமைப்புக்கு வேசரம். அப்ப சதுரம், திராவிடம், வேசரம். வேசரம்ங்கிறது வட்ட வடிவமாக இருக்கு. இங்கு பாருங்க, பௌத்த கோவில்கள் எல்லாம், பௌத்த ஸ்தூபிகள் எல்லாம் வட்ட வடிவமாகத்தான் இருக்கு. ஆகையினாலே அந்த காலத்திலே வேசரம் என்று சொன்னால் வட்ட வடிவமாகவும் அமைத்தார்கள். அந்த முறையிலே தான் இறைவன் எந்த நிலையிலே, எந்த கருவறையிலே, எந்த அமைப்பிலே உரைகின்றானோ, எழுந்தருளுகின்றானோ, அந்த அமைப்பிலேயே தேர்களை அமைத்தார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. இந்த கோவில்களில் பலவிதமான கோவில்கள், ஏழு வகையான கோவில்களை சொல்வார். கரக்கோவில், ஞாழற்கோயில், கொகுடிக்கோயில், ஆலக்கோயில். ஆலக்கோயில் அம்மானே சுந்தரர், ஆலமரத்துக்கு கீழே கோவில் இருந்தது. நம்ம கல்லால மரத்தை கூட பார்த்தோமா இருக்கும். அந்த சிறப்பு ஆலமரத்துக்கு இவ்வளவோ பேர், பூதவம்னு பேர். பூதவம்னா மிக புனிதமானது. இது பகுபதம்னு பேர், தாழ்விடம்னு பேர். இப்படி ஆலமரத்துக்கே ஒரு 10 பேருக்கு மேலே ஆலமரத்துக்கு இருக்கு. ஆலமரம் அவ்வளவு சிறப்பு. ஆளும் மேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு. ஆல குச்சியை வச்சு தான் பல்லை பல் விளக்குவார்கள். ப்ரஷ்ஷெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த ஆலம் பால் இருக்கின்றது பாருங்கள், அது பல்லிலே பல் விளக்கும் போது, பல் தேய்க்கும் பொழுது அந்த ஆலம் பால் பட்டால் பல் உறுதியாகும். இப்போ இல்லையா, பல்லெல்லாம் கட்டுறாங்க, பொய் பல்லெல்லாம் நிறைய வந்துடுது. அந்த கால இப்போ வந்து சிரிச்சாத்தான் பல்லனுடைய அழகே தெரிகிறது நம்ம. அந்த காலத்தில் பொய்ப்பல்லே கிடையாது. பல் விழுந்தார்கள் எழுந்தது விழுந்ததுன்னே கிடையாது. எல்லா கிழவர்களும் 90 வயசு வரலும் சீடம் முறுக்கு எல்லாமே நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்படி பல் உறுதியாக இருந்தது. அவர்கள் மனமும் உடலும் உறுதியாக இருந்தன. ஆகையினாலே அந்த கோவில்கள், ஆலக்கோவில், ஞாழற்கோயில், கொகுடி கோவில், கொகுடின்னா ஒரு வகையான முல்லை, அது ஞாழல் என்பது ஒரு வகையான இந்த மஞ்சள் புஷ்பம், அது ஞாழல் புஷ்பம் வந்து மஞ்சளாக இருக்கும். இப்படியாக பலவிதமான ஏழு வகையான கோவில்களை சொல்வார்கள். அந்த கோவிலினுடைய அமைப்பிலே தேர் இருந்தது என்ற ஒரு செய்தியை நமக்கு தெரிகிறது. அது என்ன கோவில் அமைப்பு? ஏழு வகை கோவில் அமைப்பிலே, கரக்கோவில் அமைப்பிலே தேரை அமைத்தார். இந்த கரக்கோவில் என்ற அமைப்பை பற்றி நமக்கு அப்பர் பெருமான் தான் சொல்றார். முதல்ல நாவுக்கரசருடைய தேவாரத்தை எடுத்தால் அநேகமா எல்லாருக்கும் தெரிந்த தேவாரம் தான் அது. நங்கடம்பரை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோவிலாம். அப்போ அப்பர் பெருமான் பார்த்த பொழுது தென்கடம்பை, கடம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தென்கடம்பூரில் அந்த கோவில் என்ன அமைப்பிலே இருந்தது? கரக்கோவில் அமைப்பிலே. அந்த கரக்கோவில்ங்கிறது ஒரு தனியான அமைப்பு. அந்த கர்ப்ப கிரகம் கரக்கோவில் அமைப்பு. தென்கடம்பை திரு கரக்கோவிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குது.
என் கடன் பரிசு. அப்படி பணிவினே பணிவையே உருவமாக உடைய அப்பர் பெருமானுடைய வாக்கில் இருந்து நமக்கு இந்த செய்தி தெரிகிறது. கரக்கோவில் என்ற ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது. அந்த கரக்கோவில் என்ற அமைப்பிலே தான் தேர்கள் உருவாக்கப்பட்டன. தயாளன் அவர்கள் சொன்னது போல திரிபுரம் எரிப்பதற்கு சிவபெருமான் என்ன செய்தார், மூன்று அசுரர்கள் அட்டூழியம் செய்து கொண்டிருந்தார்கள் தேவர்களுக்கும் மூவர்களுக்கும், தேவையற்ற தொந்தரவுகளை தொல்லைகளை கொடுத்து வந்தார்கள். அவர்களை அழிப்பதற்கு என்னன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் சிவபெருமான் தான் அகப்பட்டு கொண்டார். எப்பொழுதுமே வரம் கொடுத்தவன் தலையில் கையை வச்சு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் எல்லாருக்கும் அவர் பாட்டுக்கு வரிசையாக வரத்தை கொடுத்துருப்பேன். அவருக்கு ஆசுதோஷின்னு ஒரு பேர். ஒரு ஒரு உதரண்ட ஜலத்தை தலையால் விட்டு ஒரு வில்வ இலையை பட்டா போகிறோம், அந்த மனுஷன் அநியாயமாக மகிழ்ந்து போவான். உடனே பிடி வரான், இந்தா இன்னும் கொடுத்துருவான். இப்படியும் இப்போவும் அப்படிலாம் அவர் இருந்தார்னா நம்ம ஏகப்பட்ட வரம் வாங்கலாம். அப்படி அந்த சிவன் எளிதாக மகிழ்பவன், ஆசுதோஷ். அப்போ அந்த சிவனை எல்லா தேவர்களும் என்ன செய்தார்கள், இந்த முப்புற அசுரர்களை அழிப்பதற்கு யாரும் கிடையாது, நீ தான் கிளம்பு. அப்போ அவருக்கு ஒரு தேர் செய்து கொடுக்கணும் இல்லையா, எதை தேராக வைக்கலாம்னா உலகத்தையே தேராக ஆக்கினார், கடலையே தேர் சீலைகளாக ஆக்கினார்கள். உலகத்தை தேராக ஆக்கினா அதை தாங்குவதற்கு சக்கரம் வேண்டுமே, சூரியனையும் சந்திரனையுமே சக்கரங்களாக ஆக்கினார்கள். திசை தெய்வங்கள் எல்லாம் அதற்கு வந்து கால்களாக மாறினர். எண்ணெய் ஊற்றுகின்ற இடுக்குகளாக வருணன் முதலிய தேவர்கள் வந்தார்கள். அஷ்ட நாகங்களும் அதற்கு வந்து சிற்பங்களாக ஆகிற வான் முகடு அதற்கு ஆகாச கூரையாக்கியது. நான்கு வேதங்களும் புறவிகளாகின. அந்த வேதங்களை ஓட்டு அந்த புறவிகளை ஓட்டுகின்ற குதிரை நாயகனாக பிரம்மாவன். இப்படி எல்லாம் தயாராகிடுச்சு. அஷ்டவது உலகமே தேராக மாறி சிவனை தாங்கி கொண்டு இப்பொழுது அந்த திரிபுரங்களையும் அழிப்பதற்கு தயாராகியது. பெருமான் கையில் ஒரு வில் வைத்திருக்கிறார். யார், சிவபெருமான். சிவபெருமான் கையில் சூலந்தான் பார்த்து பழக்கம் நமக்கு. சிவபெருமான் கையில் வில்லு பார்த்தே பழக்கம் இல்லை. காரணம் என்னன்னா பாசுபதம். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்கும்பொழுது அவன் வில்லடிக்கிற வேலை வேடனாகத்தான் வந்தான். அப்படி வில்லை தாங்கி இருப்பான் சிவன். அவன் தாங்கி இருக்கிற வில்லுக்கு பினாகம்னு பேர். ராமர் கையில் ஒரு வில்லு, அதுக்கு சாரங்கம்னு பேர். அதனால்தான் அவருக்கு சாரங்க பாணின்னு ஒரு பேர் வந்தது. பாணினா கை. சாரங்கம்ங்கிற வில்லை கையிலே தாங்கி இருப்பதனால சாரங்க பாணி. அதுபோல சிவனுடைய வில்லுக்கு பினாகம், ராமருடைய வில்லுக்கு கோதண்டம். இப்படி ஒவ்வொருத்தருடைய வில்லுக்கும் ஒவ்வொரு பெயர். அப்படி அந்த பினாகம்ங்கிற வில்லை தாங்கி பெருமான் வந்து அப்படி வளைத்தாராம் அந்த முப்புறத்தை எரிப்பதற்கு. அதற்கு அம்பு வேணுமே. மேருமலையை வில்லாக வளைத்தார். அதற்கு அம்பு எதை, நான் திருமால அம்பாகம். அப்படி அந்த திருமால அம்பாக வந்தோடனே சும்மா இருக்க வேண்டியது தானே. அதற்கு அதுக்குள்ளே அவருக்குள்ள ஒரு சின்ன அகந்தை, ஒரு பெருமை. தன்னை விட்டால் யாருமே இல்லைங்கிற கடவுளர்களுக்கே தண்டனை இருக்குது, பெருமை இருக்குது. அதனால்தான் அடிமுடி தேடிய படலத்தில் இப்போ மகாசிவராத்திரி வரப்போகிறது மார்ச் 7 அப்போ பிரம்மாவும் திருமாலும் அடிபுடி தேடினார் தேடினார்னு இப்படியே நாங்களும் கதையை சொல்லியே காலத்தை ஓட்டுறோம். அந்த பிரம்மாவும் திருமாலும் அடிபுடி தேடினாருங்கிறதுக்கு என்ன பொருள், நான்கிற அகந்தை இருந்தால் அடியையும் அறிய முடியாது, முடியையும் அறிய முடியாது, இறைவனே காண முடியாது. அப்போ நான்கிற எண்ணத்தோடு தான் பிரம்மாவும் திருமாலும் அடியையும் முடியை தேடினார்கள். நான் அற்றால் அவர்கள் அடியையும் முடியையும் கண்டிருக்கலாம், ஒரு கருத்து. ரெண்டாவது, பிரம்மா இருக்கிறது வந்து அன்னம், திருவடிக்கு வந்திருக்கணும். திருமால் வந்து காடு பன்றி, அது முடிக்கு போயிருக்கணும். இது மாறி வந்துட்டாங்க. அடிமுடி தேடிய படத்திலேயும் அந்த அடிபாரி வந்த காரணத்தினாலே அவர்களுக்கு பாதத்தையும் திருமுடியையும் காணவில்லை, காண முடியவில்லை. இது வாரியாருடைய கருத்து. ஆகையினாலே இந்த மகாசிவராத்திரியினுடைய வரலாறு போலத்தான் எங்களுக்கு இந்த வரலாற்று பொக்கிஷமாகிய தேர்களினுடைய அழகுகளையும் சொல்லுகிறார்கள். திருமால் இப்பொழுது அம்பாக வந்தார். திருமால் நினைத்தார், இவ்வளவெல்லாம் அந்த சிவபெருமான் உலகத்தையே தேராகலாம் வச்சு
இந்த மூன்று புறங்களையும் எரிக்கின்ற அசுரர்களை அழிப்பதற்காக அல்லவா வந்தார். அப்போ என்னுடைய துணை இல்லாமல் அவராலே இருக்க முடியாது. நான் தானே அம்பு, எய்யப்படும் பொருள் நான் தானே, ஆகையினாலே எய்ப்பவன் நான் தான். திருமுறத்தை அழிக்கின்ற பெருமை யாருக்கு? தேருக்கா, குதிரைகளுக்கா, குதிரை ஓட்டுபவருக்கா, அல்லது திரைச்சிலைகளாக இருக்கின்றது அஷ்டவசுக்களுக்கா? இல்லை, யாருக்கும் இல்லை, எனக்குத்தான். திருமாலாகிய நான் அம்பாகி இருப்பதனாலே இந்த முப்புறங்களை எரிக்க முடிகின்றது என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தவுடனே சிவனுக்கு சிரிப்பு வந்து, அடப்பாவே உன்னால தான் எல்லாரும் நடக்கும். யார் வந்து அகந்தையை விட வேண்டுமோ அவர்களுக்கே அகந்தைனா, ஆசிரியர்களுக்கே அறியாமைன்னு சொன்னால் மாணவர்களுக்கு எங்கே போகும்? அதுபோல அகந்தை அற வேண்டிய திருமாலுக்கே ஒரு அகந்தை செருக்கு வந்தது. அதை பார்த்தோன்னே சிவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அவர் சிரித்தாராம், முப்புறங்களும் எரிந்து நீரார். திருமாலும் தேவையில்லை, உலகமும் தேவையில்லை, சந்திர சூரியர்கள் ஆகிய சக்கரங்களும் தேவையில்லை, அஷ்டவசுக்களும் தேவையில்லை, வேதங்களும் தேவையில்லை, புறவிகளும் தேவையில்லை. இப்பொழுது முப்புறங்களும் நீராகின, வெந்து நீராகின. அப்ப நான் தர அகந்தை இருக்கக்கூடாது. திருமுறங்களை எரித்த வரலாற்றிலே நாம் அப்படி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். இந்த கதையை சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டாதே. இந்த முப்புற கதையை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? இப்படி சொல்றதா ஒரு கருத்து? கதை சொல்வது கருத்து அல்ல, அது குழந்தைகளுக்கு, வளர்ந்தவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு கருத்து சொல்லணும். கருத்தினுடைய விளக்கம் கதை இல்லை, கருத்து விளக்கம் வேணும். அப்போ இந்த முப்புறம் என்பது மும்மலகாரிகம், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றும் சேர்ந்தது தான் மனிதன். இது என்னைக்கு எரிகிறதோ அன்னைக்கு தான் இவனுக்கு வீடு, வீடு பேர் விடுவதனாலே அதுக்கு வீடு முக்தி பேர். உருவாருகம் இபந்தனால் எப்படி வெள்ளிப்பழம் அந்த கொடியிலேந்து இற்றுப்போவதே தெரியாமல், விடுபடுவதே தெரியாமல் விடுபடுகின்றதோ, அதுபோல இந்த ஜீவனானது முக்தி பேரு அடையும். அதான் உருவாருகம்னா வெள்ளிப்பழம். இந்த வெள்ளிப்பழ முக்தி மாதிரி நமக்கு வரணும். இந்த ஆத்மா உடல்லேருந்து எப்போ விடுபடுறதுன்னு தெரியக்கூடாது. இன் மரண அவஸ்தையெல்லாம் பட்டு இவன் எப்படா போவான் போவான்னு எல்லாரையும் எதிர்பார்த்து அதுக்கப்புறம் போகிறதும் ஒரு பெருமையா. ஸ்வச்சந்த மரணம், அனாயாசமான மரணம் வேடு. அதான் ஆண்டவங்கிட்ட தினம் வேடு. நோய் தொடராமல், நொந்துபணம் பாடாமல், பாயிற்கிடவாமல், பாவியின் காயத்தை ஒரு நொடிக்குள் நீக்கி உன் போரூரையாவும் சீரடிக்கு வைப்ப தினம். இது பிரார்த்தனையாகவே நமக்கு அமையும். அப்போதான் இந்த மரண பயம்ங்கிறது இல்லை. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த மரண அவஸ்தை என்பது ஒன்று இருக்கிறது, மரண பயம் என்று. அந்த மரண பயமாக அவஸ்தைன்னு நமக்கு வர வேண்டாம்னு சொன்னால் அந்த போரூர் முருகன் பாதத்திலே ஒரு மலரை போட்டு வணங்கு. அவங்கிட்ட உன் போரூர் ஐயா உன் சீரடிக்கு வைப்பாய், உன்னுடைய திருவடியிலே என்றவதான் அப்பர் பெருமான் சொல்கிறார். எங்கே பார்த்தாலும் மறையறதுக்கே இடம் இல்லை. பெருமானே உன்னுடைய திருவடியத்தான் அதுக்கீழே நான் மறைஞ்சுக்கிறேன், மறைவிடம் தாய். அதுபோல ஆண்டவங்கிட்ட வேண்டுறதுக்கு இதுக்கு இந்த தேர் திருவிழா வந்து ஒரு காரணம். நமக்கு அந்த உப்புறம் என்பது வந்து மும்மல காரியம், அப்புறம் இதை யார் அறிவார்? என்ன அழகா திருமூலர் அப்படியே சும்மா அப்படியே போகிற போக்கிலேயே ஒரு நீதியை சொல்லி விட்டு செல்கிறார். அந்த நீதிகளை திருமந்திரம் படிக்கிறது போகிறது ரொம்ப கஷ்டம். எல்லா திருமுறைகளையும் படிக்கலாம். இந்த பத்தாம் திருமுறையாகிய திருமந்திரம் இருக்கே, இது ஆன்மாவுக்கு அறிவுரை. இந்த பத்துங்கிற எண்ணம் வந்து தமிழில் ஐயா அது வருதம் போடுவாங்க. தமிழ் எண்ணுக்கள் வந்து காணான்னு போட்டால் ஒன்று, இப்படி நானா போட்டதுன்னா ரெண்டு, அது மாதிரி ஒவ்வொன்று சானா போட்டு சூனா மாதிரி போட்டதுன்னா நாலு, அப்படி ஒவ்வொன்று ரூனா மாதிரி போட்டதுன்னா அஞ்சு, இப்படி எல்லாம் வரும். அதில் யகரமாகிய யா அப்படின்னு போட்டால் பத்துன்னு அர்த்தம். இந்த பத்துங்கிறது என்ன? ஆன்மா. உடம்பு வேற, ஆன்மா வேற, அறிவு வேற, ஞானம் வேறு. அந்த உடம்பாகிய ஆன்மாவுக்கு சொல்லுகிற அறிவுரை தான் திருப்பதி. அது மந்திரம் அல்ல, அது உபதேச முறை. சும்மா திருப்பதிர கிளாஸ் வைக்கிறேன், இன்னைக்கு வகுப்பு என்னங்க
அந்த திருமந்திரத்தை நாலு தடவை இவன் படித்து ஆசிரியர் படித்து அதுக்கு தேவையில்லாத பொருளை எல்லாம் அந்த மாணவர்களுக்கு சொல்லி இருக்கிறதையும் குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி திருமந்திரம் வந்து வகுப்புக்கு அல்ல, திருமந்திரம் உணர்ச்சி உபதேசம். ஏன்னா இன்னைக்கு மாசி மகம் உபதேச திருநாள், மாசி மகத்தில் தான் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் வடிவேலான்னு அருணகிரிநாதர் சொல்கிறாப்புல சுவாமிக்கு உபதேசம் செய்தார் சாமிநாதனாக. சுவாமி மலையிலே குருமலை என்று சொல்லுகிற அந்த பெருமான் வந்து சுவாமிக்கு நாதனாக வந்த மலை தான், தாழ் தான் இந்த மக நன்னாள். எத்தனையோ சிறப்பு சொன்னோம் இல்லையா மகத்துக்கு, அப்படி மகத்தில் வந்து தாட்சாயணியாக வந்தாள். அந்த எங்களுக்கு விநாயக பெருமானுக்கு உள்ள அந்த தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்திக்கு உரிய சிறப்பான இது மாசி மகம். அது மட்டுமல்ல சிவனுக்கு சிவன் வந்து முருகனிடம் உபதேசம் கேட்டது வருணனுக்கு பிடித்த பிரம்மகத்தை விட்டதும் இதே நாள் தான். அது ஒரு கூடுதலான செய்தி உங்களுக்கு. வருணன் கடலுக்கு உரியவன் அல்லவா வருணன், இந்த வருணனுக்கு ஒரு முறை பிரம்மகத்தை பிடிச்சிருக்கு. பிரம்மகத்தை என்ன, பிராமணனை கொண்டா வர்றது பிரம்மகத்தை. அதே போல தான் ராமனுக்கு வந்தது, ராவணன் வந்து ஒரு நல்ல பிராமணன், அந்த பிராமணனுக்கு அந்தணனை கொண்டதனால் வந்தது வந்து பிரம்மகத்தியை. அந்த ராவணனை கொண்ட பிரம்மகத்தை நீங்கடும் சொல்லித்தான் அவர் அஸ்வமேத யாகமே செய்கிறார் ராமர். ஆகையினாலே இந்த தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும். இந்த மாதிரியான நல்ல செய்திகளோடு இப்போ விளம்பரம் என்பது ஒன்று உங்களுக்கு வருகிறது. இப்பொழுது இந்த நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பஞ்சரத பவனியை மிக அற்புதமாக பார்த்தீர்கள். இப்பொழுது நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்காக இந்த ஒலிவாங்கியை நாங்கள் எங்களூரில் உள்ள தேர் எழில் நிறைந்த நல்ல தேர், சிங்கம் குதிரை வாகனம் சேர்ந்து எடுக்கும் பெரிய தேர், வானத்தோடு தொட்டு பார்த்திட வளர்ந்திருக்கும் அரிய தேர், அறகட்டி இழுத்திடும் அழகிமிக்க நல்ல தேர், ஊரில் உள்ள நல்லவர் ஒன்று கூடி செய்த தேர், பாரில் உள்ள தேர்களில் பழமையான நல்ல தேர். சிறு முத்துமாரி அம்பிகையினுடைய திருத்தேரானது இப்போது மாத்தளை நகரை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிறது. நிறைவு செய்ய வேண்டிய நேரம். நிறைவு செய்யும் போது நன்றி கூற வேண்டியவர்கள் நேத்ராயன் டிவியை அலவரிசை நிகழ்ச்சியினுடைய பணிப்பாளர் பாலிதக்கே விஜயசிங்க, தமிழ் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எம் என் ராஜா அவர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எஸ் சசிகாந்த் அவர்கள், இணைய தயாரிப்பாளர்கள் எஸ் கேசவன், எஸ் கோணேஸ்வரன், கிருஷாந்தி கோகுலன், வெளியக நேரடி ஒளிபரப்புக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் ஏ எஸ் முசம்மில் குழுவினர்கள், அஜித் பலாங்கொடை தலைமையிலே படப்பிடிப்பு குழுவினர்கள் இங்கு அற்புதமாக படப்பிடிப்பு நடத்தினார்கள். பிரதான கட்டுப்பாட்டு அறையின் பொறுப்பாளர்கள் ஏ எஸ் சுமித், காமினி முகுவில்ல போன்றவர்கள், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி காமினி திசநாயக்கா போன்றவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்த ஆலய அறங்காவலர்களாக இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் செட்டியார் விக்னேஸ்வரன் அவர்கள், ஜெயராஜ் அவர்கள், சுப்பையா தேவர் ஜெயக்குமார் அவர்கள், முத்துகிருஷ்ண செட்டியார், விக்னேஸ்வரா சர்வானந்தா, பெரியசாமி மனோகரன், சண்முகம் முருகானந்தன், ஆறுமுகம் செட்டியார் ராஜாராம், மாரிமுத்து நாகேந்திரன், வேலாயுதம் சுதர்ஷன், வீரையா முத்துசாமி, அங்கமுத்து யோகராஜா, சுப்பிரமணியம் மோகன் தேவர், ராமையா தர்மராஜ், அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து கண்கொள்ளா காட்சியாக இந்த மாரிமுத்து முத்துமாரி தாயை காட்டி எங்களுக்கு ஆனந்தப்படுத்திய நேத்ரா தொலைக்காட்சியினருக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, பலமுறை நன்றி சொல்லி எல்லோரும் நீடு வாழ, உலகம் வாழ நாங்கள் நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன்.